ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர் பேசுகிறேன். அண்ட் இப்போ நாங்கள் எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய ஃபேவரட்டான சீரியல் பாண்டியன் ஸ்டோர் 2 தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஸோ அங்கேருந்து பாண்டியன் என் அப்பாவோட குடும்பத்திலிருந்து தான் நாங்கள் பாண்டியன் குடும்பத்தார். நாங்கள் எல்லாருமே பின்னாடிக்கிறவர் மட்டும் எதிர்த்து வீட்டு குடும்பத்தார். திடீர்னு வந்து ஜாயின்ட் ஆவார், அப்பப்போ வருவார், அப்பப்போ போவார். ஸோ எனிவே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்க போகிறீங்க, பேச போகிறீங்க. நாங்களும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கடைக்குட்டி என் செல்லக்குட்டி என் அரசி கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. நான் உங்கள் சரவணன், இது அரசி, இவர் பழனி வேல் மாமா, இவர் செந்தில். எஸ் ஒவ்வொரு கேரக்டர் அப்படியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரிசி கிட்ட பேசுவோம். அரிசி சார், சாரி அரசி, அரிசி பொன்னி அரிசி, பொன்னி அரிசி பேசுவோம். அரிசி மாதிரி சின்ன அரிசி பேசு. எல்லாரும் பொட்டு வச்சு மங்களகரமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கோவில்ல சீன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பொங்கல் குடுக்கறாங்க, ஷார்ட்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போகுது அந்த பிள்ளை. அடுத்து எங்க பழனிவேல் மாமா. மாமா எப்படி மாமா இருக்க? நல்லா இருக்கியா? ரொம்ப ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். உங்க அண்ணன் தம்பிக்குள்ள நானும் ஒரு அண்ணன் தம்பியா கதைப்படி பார்த்தா தாய் மாமா, இருந்தாலும் அதை மறந்துட்டு நானும் ஒரு பிரதர் உங்க கூட டிராவலர் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்கு. ஆமா, வெளியே யாராவது கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். அதனால நீ மாமான்னு கூப்பிடாம பழனி இல்ல வேலு அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா. அடுத்து வந்து செந்தில். ஆமா, நான் தான் செந்தில், இரண்டாவது பையனா நடிச்சிருக்கேன். சொல்லுங்க. எனக்கு நான் வந்து அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து வெளியே சின்ன சின்ன திட்டுத்தரம் சிலுமிஷம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். மூணாவது பையன் சுத்தமாக அடங்க மாட்டாப்ல. இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனுடைய ஸ்டோரி போயிட்டு இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் 2 கதிரா நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு வீட்டு கடங்காத பையன், அப்பா சொல் பேச்ச கேட்காத பையன். அதே சமயத்துல அப்பா மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்கிற ஒரு பையன், ஃபேமிலிக்காக ரொம்ப உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா வெளியில யாரையாவது பார்த்தா கோவம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவான்ற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ரிபெலியஸ் கேரக்டர். இந்த மூணு பிரதர்ஸ், இந்த மாமா, இவரெல்லாம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். 8 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் உங்களை சூப்பராக டெய்லி என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வர்றோம், மண்டே டு சாட்டர்டே. இப்போ இப்போ என்ன அப்படின்னா, என் அப்பா எங்கள் அப்பா இருக்காரு. எங்கள் அப்பா முன்னாடி நான் எதுவுமே பேச மாட்டேன், ரொம்ப பவ்யமாக இருக்கும். அதில் 5 ரூபான்னா 10 ரூபாய்க்கு, நாங்களாம் 10 ரூபான்னா 100 ரூபாய்க்கு, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இதை வந்து செந்தில் வந்து அப்பா மேல கொஞ்சம் இதா இருப்பாப்புல பேசுவாப்புல, அவர்கிட்ட இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஆளை பார்க்க போறோம், குடும்ப தலைவர். இவரை பார்த்தாலே எல்லாருமே கிடுக்கிட்டுன்னு நடுங்குவாங்க. ஆமா, ஸோ இவரு தான் நிஜமாவே எங்களோட பாண்டியன் ஸ்டோர்ஸோட பழைய பாண்டியன் ஸ்டோர்ஸோட தூணுமே. இப்போ வந்து எங்க அப்பா மீட் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஒழுங்கா ரெஸ்பெக்டபிளா பேசணும், ஓகேவா? பவ்யமா இருக்கு. ஆமா அப்பா. அப்பா இது வந்து விஜய் டிவி யூடியூப் சேனல்ப்பா. நீங்கள் வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப ஏதோ பில்டப் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அதில் வந்து கதையில் தான் நான் கண்டிப்பானவேன், நிஜ வாழ்க்கையில் கிடையாது. ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ ஆதரவு கொடுத்து அதை பெரிய லெவலில் வெற்றி பெற வச்சிங்க. அதே மாதிரி அந்த ஆதரவை வந்து பார்ட் 2 வந்து நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். ஒரு அண்ணனாக வந்து அவனோட கடமைகளை என்ன பண்ணாரோ அதேமாரி ஒரு அப்பாவாக அவரோட கடமைகளை செய்கிறது தான் அதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம். இது வந்து அக்கால கட்டினா தம்பி ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபரில் வந்த மச்சான். இது வந்து இவங்களோட அன்பு தம்பி. அதனால் வந்து ஒரு தீபாவளி டைமில் கல்யாணம் நடந்ததுனால தீபாவளி ஆஃபர் அக்கால கட்டினா தம்பி ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து அடிதடி சண்டைகள் எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்லி ஜாக்கி சான்லாம் வந்து ஓட்டக் பெண்ட்டு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஃபைட்டெல்லாம் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
இந்த பின்னாடி ஒன்று சிரிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பொண்ணை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறேன். நான் பண்ண சரவண மீனாட்சி சீரியலில் வந்து எனக்கு தங்கச்சியை நடிச்ச பொண்ணு, இல்லை தங்கச்சி கரெக்ட், தங்கச்சியாக நடித்த பொண்ணு இப்போ வந்து எனக்கு மகளாக நடிக்குது. அது பெரிய விஷயம்தான். இந்த பின்னாடி ஒரு பையன் வந்திருக்கான். ஒரு அப்பாவை வந்து எப்படி சொல்கிறது, அப்பாவை வந்து நேசிக்கிற பசங்க, அப்பாவை வந்து ஒரு சில இடங்களில் புரிஞ்சுக்காமல், அப்பா பசங்க புரிஞ்சுக்காமல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். எங்கள் குடும்பத்திலே வந்து நிறையா இதை பிரிச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் லூஸு, செகண்ட் லூஸு அப்படிலாம் பிரிச்சுருக்கோம். எங்கள் குடும்பத்தில் மூத்த பைத்தியம் சி மூத்த பிள்ளை இல்லைப்பா மூத்த பைத்தியம்னு வந்துச்சு. அது என்ன ரோல் ஆயிடுச்சு, அப்பா மாதிரியே பொண்ணு மூத்த பிள்ளை. அது வந்து இவங்க பேர் வந்து இந்த என்னமோ சொல்லுவாங்க, இல்லை இல்லை நாங்கள் இப்போ குயிலி தான் கூப்பிட்டுருக்கோம். அப்பப்போ குயிலி மேடத்தை வந்து ஞாபகப்படுத்து டான்ஸ் ஆடி இல்லை சி குழலி அந்த மாதிரி சொல்றீங்க. அப்பா என் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அரிசி அரிசின்னு சொல்லி இப்போ அன்பாக கூப்பிட்டுருக்கோம். அது குடும்பத்துக்கு அரிசி. அந்த மாதிரி அன்பான ஒரு பிள்ளை, கடைக்குட்டி. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த ரொம்ப கடைசி பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்போம். லேசை தள்ளினீங்கன்னா அம்மாவை இப்பயே கட் பண்ணி விடுறாங்க. இவங்களை எப்படி நம்பியது, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கொஞ்சம் பேக் தள்ளி இருந்தால் வந்து எல்லோரும் வந்திருப்பாங்க. இப்போயே வந்து என் கூட சேர்ந்துட்டு பயந்துட்டு வந்து அவங்க அம்மாவை கட் பண்ணுறாங்க. இது என்ன ஆயிடுது தெரியல. இப்போ வந்து இவ்வளோ நேரம் அப்பாவை பேசுனதெல்லாம் பார்த்தீங்க. அடுத்து வந்து எங்களுடைய தேவதை, எங்களுடைய க்யூட் மம்மி கோமதி அம்மாட்ட வந்து பேச போகிறீங்க. ஸோ சம்மத்த பிள்ளையா உட்காந்துட்ருக்காங்க. மைக் வாங்கிங்க மம்மி. பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுக்கிறது. வணக்கம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் டூவில் நான் இருக்கேன்னு. அண்ட் குடும்பம்னா இது குடும்பம்னு சொல்லலாம். வெரி ஹாப்பி. எனக்கு அருமையான மூணு பசங்க, ரெண்டு பொண்ணுங்க, ஒரு டார்ச்சர் தம்பி என் பக்கத்திலே இருக்கான். நொய் 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 இவர் தான் இருந்தாலும் ஒரு அழகான தம்பி. சமத்து பிள்ளை அக்காக்காகவே இருக்கிற தம்பி. ஒரு அருமையான புருஷன் ஸ்டாலின் சார் பண்ணுறாரு எனக்கு. ஒரு ஸ்ட்ரிக்டானவர். நாங்கள் அவருக்கு பயப்படணும், ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோம் அவருக்கு. அண்ட் 100% பாண்டியன் ஸ்டோ ஒன். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் ஹார்ட்க்கு டச்சிங் சீரியலாக இருந்து இன்றைக்கி நம்பர் ஒன் யூ பீன். ஸோ கண்டிப்பாக பார்ட் டூ ஆகுது. 3 hours வில் பி ட்ராவலிங் ஒரு நம்பிக்கையில் இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையில் கண்டிப்பாக இருப்போம். 5 years. ஸோ நாங்களும் 5 years தான். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் டிவி. ஸோ பாண்டியன் ஸ்டோர் ஒன்ல நீங்கள் எவ்வளோ விஷயங்களாக எதிர்பார்த்தீங்களோ, எவ்வளோ விஷயங்களாக நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைச்சதோ, அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் டூலையும் அதே எதிர்பார்ப்பும், அதே ஹாப்பினஸ், அதே ஜாலி, அதே ஒரு எமோஷனல், அதே ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே இந்த பாண்டியன் ஸ்டோர் டூலையும் இருக்கும். பாண்டியன் ஸ்டோர், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பாண்டியன் ஸ்டோர், சந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வழங்குபவர்கள் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், சவர்பா, போத்திஸ், கேஏஜி டைல்ஸ், டாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அட் மேடவாக்கம் அந்தாம்பரம், சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ் மற்றும் நிப்போ. திங்கள் முதல் சனி வரை 8 மணிக்கு.